வணக்கம். ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், ஒரு ஆக்சுவலாக நியூஸ் கிடையாது, அது பழைய செய்தி தான், பட் புதுசாகவும் இன்னொரு நியூஸோட ஆட் ஆகிருக்கு, அதனால் இப்போ அது ரிலவெண்ட்டு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2017-18 வாக்கில் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்சை வேர்ல்டு நிறைய பேர் வாட்ச் பண்ணாங்க. இந்தியர்கள் நிறைய பேர் அது பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் லைவாக பார்த்தாங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாங்க. அது யாராக இருக்குன்னா, ஒரு 8 இயர்ஸ் சாம்பியன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் புதுசாக ஒரு குட்டியாக ஒரு புதிய ஆள் உள்ளே வந்தார், அவருக்கும் மேட்ச். சரி, 8 வருஷம் சாம்பியன், புது ஆள், யார் ஜெயிப்பான் நம்மளாம் கெஸ் பண்ணியிருப்போம், இந்த 8 வருஷம் சாம்பியன் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். பட் நடந்தது வேறு. இது என்ன மாதிரி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டை பார்த்து தெரியலையா, அது வந்து செஸ் மேட்ச். சரியா, செஸ். பட் ரெண்டுமே வந்து மனுஷங்க கிடையாது, ரெண்டுமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், ரெண்டுமே செஸ் என்ஜின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அந்த சாம்பியன் சொன்ன இல்லையா, அவங்க பேர் வந்து ஸ்டாக்ஃபிஷ். ஸ்டாக்ஃபிஷ் 8th வருஷன் அது. ஸ்டாக்ஃபிஷ்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த பக்கம் வந்தது ஆல்ஃபா ஜீரோ. ஆல்ஃபா ஜீரோங்கிறது அந்த பொடி பையன், கத்துக்குட்டி, புதுசாக வந்தவர். சரியா, ஸ்டாக்ஃபிஷ் வந்து எனக்கு ஃபேவரேட். ஏன் ஸ்டாக்ஃபிஷ் ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸு. ரெண்டு காரணம், ஒன்று வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் அது வந்து நாட் ப்ரொப்ரேட்டரி, வியாபார நோக்கம் இல்லாதது, எல்லாமே கலந்து சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கோடிங் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க டைம் இருக்கும்போது பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருளாதார பலனை பற்றி எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய, லாப நோக்கம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு குரூப் அது. அது பலரோட முயற்சி. விக்கிபீடியா நினச்சிக்கங்களேன், விக்கிபீடியா மாதிரி. சரியா, அதான் ஓப்பன் சோர்ஸு. விக்கிபீடியா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இன்னொன்று, அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து C++ எழுதப்பட்ட ப்ரோக்ராம். C++ எங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. நான் வந்து 80s 90s C++ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். C++ பயங்கர ஃபேமஸான ப்ரோக்ராம், அதில் எழுதப்பட்டது. C++ எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு, வேறு லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, வேறு லாங்குவேஜ். பட் C++ எனக்கு பிடிக்கும், அதனால் அந்த ஸ்டாக் ஃபிஷ் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு பிடித்தம் இருந்தது. சரி, என்னாச்சு? ஸ்டாக் ஃபிஷோட ஒரு பவர் என்னென்னா, 8 வருஷமாக சாம்பியனாக இருக்குது. அது எல்லாமே ஹார்ட் கோடட், ஒவ்வொரு மூவுமே ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜின் அது. இது வந்து ஒரு செகண்டுக்கு 6 கோடி மூவ், 6 crore மூவை பற்றி யோசிக்கும். 6 crore மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும். அடுத்து இந்த ஒரு நீங்கள் ஒரு காயின் மூவ் பண்ணிங்கன்னா, அடுத்து அதுலேருந்து ஒரு 6 கோடி விஷயத்தை யோசிச்சு பார்க்கும், என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கும். 6 crore மூவ்ஸ் பெரிய விஷயம். சரியா, ஸோ அது வரைக்கும் சாம்பியனாக இருக்குது, எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டே வருது. ஓகே, இப்போ இந்த பக்கம் யார் சேலஞ்சர், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஜீரோ. ஆல்ஃபா ஜீரோ வந்து ஒரு புதிய நபர். ஆல்ஃபா ஜீரோவுக்கு ஏன் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, அது வந்து கூகுள் சப்போர்ட் பண்ணுற ஒரு இது, ப்ரொப்ரேட்ரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியோடது, கூகுளோடது. சரியா, ஸோ அவங்க இறக்கி விடுறாங்க. பட் ஆல்ஃபா ஜீரோ என்னென்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு யோசிக்கும், எவ்வளோ மூவ் யோசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000. 60,000 மூவ் யோசிக்கிறது மனுஷ லெவலில் வந்து ரொம்ப பெரிய, ரொம்ப 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 பெரிய விஷயம். பட் கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா, 6 crore எங்கே இருக்குது, 60,000 எங்கே இருக்குது. சரியா, 60,000 மூவ், இது 6 crore மூவ், 0.1% தான் இருக்குது. அப்போது ஈஸி வின்னாக இருந்திருக்கணும். சரியா, அப்படி தான் நினச்சாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, 100 மேட்ச் போடுவாங்க, இதெல்லாம் 100 மேட்ச். 100 மேட்சில் 28 மேட்சில் ஆல்ஃபா ஜீரோ ஜெயிச்சது, கூகுளோட ஆல்ஃபா ஜீரோ, இந்த பொடிப்பையன் ஆல்ஃபா ஜீரோ ஜெயிச்சிட்டான். இந்த பக்கம் 72 மேட்சஸ் என்னாச்சு, ட்ரா ஆகிடுச்சு. 1 மேட்ச் கூட ஸ்டாக் ஃபிஷ் ஜெயிக்கவே இல்லை. பெரிய ஷாக். எப்படி இந்த புதுசாக வந்தவங்க எப்படி இவ்வளோ ஜெயிச்சாரு? சரி, 72 மேட்ச் ட்ரா ஆச்சு, 22 மேட்ச் ஆல்ஃபா ஜீரோ ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் கூட டீப் ஸ்டாக் ஃபிஷ் ஜெயிக்கலன்றது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் போது, அடுத்த இன்னொரு ஷாக் வந்துச்சு. ஒரு நியூஸ் சொன்ன தலை சுத்துச்சு, இது இதை கேட்டால் இன்னும் தலை சுத்தணுவாங்களே. அது மாதிரி இன்னும் பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, ஸ்டாக் ஃபிஷ்க்கு எடுக்கப்பட்ட நேரம், ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஸ்டாக் ஃபிஷ் வந்து உருவாகிறதுக்கான எடுத்துக்கிட்டது. சரி, ஆல்ஃபா ஜீரோவுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, கூகுளோட ஆல்ஃபா ஜீரோக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கும்போது, வருஷங்கள் ஆகலை. எத்தனை மாதம் ஆச்சு, மாதங்களும் ஆகலை. எத்தனை நாள் ஆச்சு, நாளும் ஆகலை. மொத்தம் அது கற்றுக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா, 4 மணி நேரம். 4 மணி நேரம் தான் அதுக்கு அதை விளையாண்டு பார்த்துருக்கு. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணிட்டாங்க, அதுக்கு செஸ்ஸுக்கான ரூல் சொல்லி கொடுத்துட்டாங்க, இதான் ரூல் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ரூலை வச்சு அது 4 மணி நேரம் விளையாண்டு பார்த்துருக்கு. 4 hours விளையாண்டு பார்த்துருச்சு, அதுலேயே நம்மளோட ஸ்டாக் ஃபிஷை தோக்கடிச்சிருச்சு. 4 மணி நேரம், இந்த பக்கம் 10 வருஷம் உழைப்பு, 4 மணி நேரம் ஜெயிச்சிருச்சு. இந்த 4 மணி நேரத்தில் அது எப்படி விளையாண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் 1400 மேட்ச் விளையாண்டு பார்த்துச்சாங்க. 1400 மேட்சஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு விளையாண்டு. யார் விளையாண்டு பார்த்துச்சு? செல்ஃப் பிளே, இதுதான் முக்கியமான வேர்டு, செல்ஃப் பிளே.
தனக்குத்தானே விளையாண்டு பார்த்துருக்கு. சரியா, பிளாக்கும் அதான் ஒயிட்டும் அதான், ரெண்டுமே விளையாண்டு பார்க்கும். ஒரு செகண்டுக்கு 1400 மேட்சஸ் முடியும், 1400 மேட்சஸ் 1400 மேச்சஸ் 1400 மேட்சஸ். நாலு மேட்ச்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டாக் விஷன் மேட்ச் போட்டு ஜெயிச்சிருச்சு. சரி, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே இந்த ஆல்ஃபா ஜீரோ தூக்கி இதே மாதிரி சிம்லா இருக்க இன்னும் ரெண்டு கேம் வச்சாங்களாம். கோன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது, இன்னொரு பக்கம் சோகி சோகியோ சோகியோ அப்படி ஒரு ஜப்பானில் இருக்க செஸ் கேம், ரெண்டுமே செஸ்க்கு ஈக்குவலண்டான மேட்சஸ், ரெண்டு அது மாதிரி கேம் அது வச்சாங்க. கோலையும் அதே மாதிரி நாலு மாதத்தில் அதோட சாம்பியனை பீட் பண்ணிச்சு. திருப்பி இந்த சோகின்ற கேம்லேயும் ஆல்ஃபா ஜீரோ அந்த சாம்பியன் தோக்கடிச்சது. இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆல்ஃபா ஜீரோ வந்து மேட்ச் விளையாடல, அவ்வளோதான், சாம்பியன் தோக்கடிச்சு போய் அமைதியாக உட்காந்துக்கிடுச்சு. இப்போ இந்த ஓப்பன் கேம் இருக்கலாம் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. ஸோ என்ன பண்ண, ஓப்பன் கேமில் இருக்கவங்க இன்னொரு குரூப் இருப்பாங்க. ஓப்பன் கேமிட்டுங்க ஒரு குரூப் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நான் சேர்ந்து கூட ஓப்பன் கேமிட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ஃபா ஜீரோ அதே மாடல் எடுத்துகிட்டு இவங்க பண்ணாங்க, லீலா செஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு செஸ் இன்ஜின் பிடிச்சாங்க. லீலா செஸ் ஜீரோங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ், அந்த கோடிங் நீங்கள் இப்போ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட மாடிஃபை பண்ணி நீங்கள் ஆடலாம் லீனக்ஸ் மாதிரி. சரி, இப்போ லீலா செஸ் ஜீரோவும் ஸ்டாக் விஷன் மோதிச்சு, ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ். ஒன்று வந்து செல்ஃப் பிளே அல்காரிதம், இன்னொன்று வந்து ஹார்ட் கோட் அல்காரிதம். ரெண்டு மேட்ச் போடுச்சு, இப்போ யார் ஜெயிச்சா, லீலா செஸ் ஜீரோ ஜெயிச்சிருச்சு. சரியா, திருப்பி இதே மாதிரி தான் லீலா செஸ் ஜீரோ ஜெயிச்சிருச்சு. இப்போது இப்போது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இது ஜெயிச்ச மூவெலாம் பார்த்த நிறைய ஹியூமன் சாம்பியன்ஸ் இருப்பாங்களே, இப்போ இருக்குது இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா ஹியூமன், அவங்களுக்கு நிறைய மூவ் புரியலையா, எப்படி இந்த ஜெயிக்கிறது கூட உங்களுக்கு ஒன்றும் புரியல, இந்த மூவால் அவங்க கற்றுக்கவே முடியலன்ட்டாங்க. எப்படி ஜெயிச்சது ஆல்ஃபா ஜீரோ, எப்படி ஜெயிச்சது, எப்படி லீலா செஸ், எப்படி ஜெயிக்கிறது கூட புரியல. ஒரு மூவ் போய்கிட்டே இருக்குது, இந்த மூவ் பண்ண எப்படி ஜெயிக்க முடியும், இந்த மூவ் நாங்கள் பண்ண மாட்டோமே, எப்படி இந்த ரூட்டை பிடிச்சது, எப்படி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியெல்லாம் விளையாடுது, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிருச்சுன்னு சொல்லி ஹியூமனோட க்ரியேட்டிவிட்டியை தாண்டி அது எங்கேயோ போயிடுச்சு. சரி, ஸோ ஒரு பெரிய சாம்பியன் ஒரு குட்டி பொடின்ற விழுந்த கதை சொன்னேன். இதில் நமக்கு என்ன இருக்குது, இது நம்ம என்ன கற்றுக்கணும். சரியா, ஸோ ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் பேசுவோம், நம்ம ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவோம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மாரல் ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராவர்பு, தோல்விதான் வெற்றிக்கு அடிப்படை, வெற்றிக்கு அடிப்படை. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுடைய வெற்றி பக்கத்தில் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நடந்திருக்கு. இந்த கூகுள் என்ன பண்ணியிருக்கனா, ஆல்ஃபா ஜீரோ என்ன பண்ணியிருக்கனா, ஒரு ஒரு மேட்சையும் ஒவ்வொரு மேட்ச் தோக்குது இல்லையா, அந்த டேட்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி அந்த தப்பு திருப்பி பண்ணாது, அடுத்த மேட்ச் ஆடும் அந்த தப்பு திருப்பி பண்ணாது, அடுத்த மேட்ச் ஒவ்வொரு தோல்விலையும் அது ஜெயிச்சது. ஓகேங்களா, ஒவ்வொரு தோல்விலையும் அதுக்கு இன்ஃபர்மேஷன், அது தனக்கு விளையாடும் போது. ஸோ ரியல் மேட்ச்க்கு போகிறதுக்கு முன்னாடி அது பல தடவை மேட்ச் தனக்கு விளையாண்டு பார்த்தது, தனக்கு போட்டியார் தான் தான். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட், ஒவ்வொரு செகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒவ்வொரு கேமும் இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் பண்ணுச்சு. இதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஒரு ரியல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு ஒரு மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் சீரியஸாக பாருங்கள். முடித்த பிறகு உங்களோட ஈகோவோ சோகமோ எல்லாத்தை ஒதுக்கி வச்சுட்டு, ஓகே 30 மார்க் வரலையா, 30 மார்க்கை திருப்பி இந்த 30 தப்பை திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வைங்க. ஆக்சுவலாக இதேமாரி ஆல்ஃபா ஜீரோ மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன், டிஎன்பிசியில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஒரு 15 பேர் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பக்கத்துலேயும் ஒரு பெரிய நோட்டு வச்சுருப்பாங்க, ஒரு தடிமனான நோட்டு. ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போதும் ஒரு 4 பேர் எழுதுவாங்க. அவங்கெல்லாம் லேப் ஈஸியாக போகவே மாட்டாங்க, உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாங்க, என்ன போய் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேர் ரிவ்யூ நோட்டுன்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ நோட்டில் இருக்கும், தெளிவாக இருக்கும், இந்த டெஸ்ட்டில் 100க்கு 70 மார்க் வாங்கியிருக்கேன், 30 மார்க் இதில் போச்சு, லாங்குவேஜில் 10 மார்க் போயிடுச்சு, ஏன்னா எனக்கு கிராமர் சரியாக வரல, கிராமரில் இந்த பகுதி எனக்கு வரலன்னா இதை உடனே போய் கற்றுக்கணும், ஆப்டிடியூடில் எனக்கு இந்த மார்க் எனக்கு புரியல, பர்சன்டேஜ் புரியல, ஸோ நான் அடுத்து நான் என்ன பண்ணணும், ஸோ இந்த டீச்சரை மீட் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் ஆப்டிடியூடுக்கு. ஒவ்வொரு தோல்விக்கும் எழுதிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க தான் ஆல்ஃபா ஜீரோ, ரைட். இப்போ ஆல்ஃபா ஜீரோ இது வந்து ஒரு கதை, இதில் வந்து ஒரு மாடல், என்ன மாடல், நீங்களே இங்கே எழுதி பாருங்கள், உங்கள் காம்படிட்டர் நீங்கள் என்று. இன்னொரு பெரிய ஒரு மாடல் இருக்குங்க, என்னென்னா வருஷ வருஷமாக சொல்லப்படுற நம்பிக்கைக்கு தோக்கடிக்கிற மாதிரி சில புதிய நபர்கள் வருவாங்க. ஸ்டாக் ஃபிஷ் தான், ஸ்டாக் ஃபிஷ் மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப புதுசாக 4 மணி நேரம் விளையாண்டு ஜெயிச்ச பையன் வந்துட்டான் பார்த்தீங்களா. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அஞ்சு மாதத்தில் மட்டும் படித்து பாஸ் பண்ண ஒரு 760 பேர் உள்ளே இருக்காங்க ஓவரால் ரிசல்ட்டில், ப்ரிலிம்ஸ் திருப்பி இதில் 760 பேர் இருக்காங்க. இவங்களோட சந்திக்க பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, கொஞ்சம் பேர் சந்திக்க முடிஞ்சது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கல, அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்க கிடையாது, டெய்லி வருவாங்க, கிளாஸ் பண்ணுவாங்க, போட்டு பார்க்குறாங்க, ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க, அது லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்க பண்ணுறது வந்து அவங்க ஃபாலோ பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி இருக்கவங்க பண்ண தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க, முன்னாடி இருக்க பண்ணுற தப்பு அவங்க பண்ணுறதில்ல. அவங்க ஆரம்பத்தில் வரும்போதே ஃபோன் எடுத்து வச்சிடுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டே வராங்க, அடுத்த 6 மாதத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க.
சரியா? இந்த மைண்ட் செட்டோடு வந்துட்டாங்க. ஸோ அவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு வருஷம் படித்து கற்றுப்போம் இல்லையா, அதை அவங்க ஆரம்பிக்கும் போது கற்றுட்டு வந்தாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து அவங்களை ஜெயிக்க வைக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் விஷயம் இருந்திருக்கலாம், பட் இனிமேல் ஸ்டாக் விஷயம் இருக்காதிங்க. ஆல்ஃபா ஜீரோ மாறுங்க. ஆல்ஃபா ஜீரோங்கிறது புதிய மெத்தட், உங்களுக்கு நீங்களே போட்டி, உங்களை ஒவ்வொரு தோல்வியிலும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஒவ்வொரு தேலையும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஒரு கதை தான் இது. ஸோ ரியல் எக்ஸாம் முன்னாடி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இன்னொன்று நம்ம சொல்லாமல் விட்டுற போகிறேன், நம்ம பொதுவாக டெஸ்ட் எழுத நிறைய பேர் பார்க்குறேன், சில வந்து நிறைய டெஸ்ட் எழுத மாட்டாங்க. என்னென்னு கேட்கும்போது அதை பார்த்தேன் கொஞ்சம் அப்செட் ஆகுது சார், மார்க் பார்த்து அப்செட் ஆகிறேன்னு. அது எனக்கு அதுவே ஷாக்காக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஆல்ஃபா ஜீரோ ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி யோசிக்குமா, எனக்கு மார்க் நான் தோத்துட்டேன் ஆனால் அதை பார்க்குறது எனக்கு அப்செட்டாக இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. கற்றுக்கிட்டேன் போயிட்டுருக்கும். அதுக்கு எமோஷன் கிடையாது, நமக்கு ஒரு தப்பான எமோஷன். நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கினா தான் நம்ம எழுதணும், கம்மியான மார்க் வாங்கினா எழுதக்கூடாது, நமக்கு நம்மளை அசிங்கப்படுத்திக்கூடாது, மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து நம்ம மேலே மரியாதை நம்ம குறைஞ்சிரும். சரி, நமக்கு நம்ம ஒரு ஈகோ இருக்குது, அந்த வேல்யூ குறைச்சி கூட நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு இடையும் கற்றுக்கங்க. மார்க் கம்மியாகுது கூடுதலாக கண்டுக்காதீங்க, மார்க் கம்மியாச்சு நல்லது நினச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து மார்க் டெஸ்ட் தான், கற்றுக்கங்க எழுதிக்கங்க. அந்த தப்பை மெயின் எக்ஸாம் விடாதீங்க. உங்களோட எதிரி எங்கே இருக்குது? யார்? ஸ்டாக் ஃபிஷ் வந்து ரியல் எக்ஸாம், ஸ்டாக் ஃபிஷ் வந்து ரியல் எக்ஸாம். அது போகிற வரைக்கும் நீங்கள் விளாண்டுகிட்டே இருக்கலாம், அதுக்கு எந்த தோல்வியும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் ரியல் வில்லன் வந்து நிஜமான எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாம் போகும்போது உங்ககிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரியா? அவ்வளோதான். லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக். ஆல் தி பெஸ்ட்.